والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم، والله يختص برحمته من يشاء، والله ذو الفضل العظيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 105வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. கடந்த தஃப்சீரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ராயினா என்று அழைக்காதீர்கள், என்றென்றால் அதற்கு மெய்ப்பவர் இடையன், ராகினா என்றால் எங்களை கவனியுங்கள் அவதானியுங்கள் என்று அர்த்தம் தரும். ஆனால் யூதர்கள் அதை வேறு விதமாக பயன்படுத்தி இடையனே மடையனே என்ற அர்த்தம் அவங்களுடைய மொழியில் இருக்கு. அப்படி ரெண்டு அர்த்தம் வரக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டாம். கிணிந்துருணா உண்டுருணா, எங்களை கவனியுங்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் பேசினதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றான், வேதத்துறையவர்களும் முஷ்ரிக்கின்களுமான காஃபிர்கள், உங்களுடைய ரப்பில் நின்றும் உங்களின் பேரில் ஏதாவது நன்மை இறக்கப்படுவதை பிரியப்பட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறைவன் அவனது கிருபையை கொண்டு அவன் நாடியவர்களை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். இன்னும் அல்லாஹ் வலுப்பமான உபகாரத்தை உடையவன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். இங்கு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், நபிக்கு அல்லது முஸ்லிம்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் காஃபிர்களுக்கும் யூதர்களுக்கும் அது பிரியமில்லை. முக்கியமாக வஹி நுபுவத்துவம் இது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்ததை அவர்கள் பிரியப்படல. ஏனென்றால் யூதர்கள் வம்சாவளி வம்சாவளியாக நபித்துவம் அந்த யூத பரம்பரையில் நிறைய வந்திருந்தது. எனவே தன்னுடைய குலத்தில் கோத்திரத்தில் நபி வருவார்கள் தான் அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. அது அல்லாமல் அரபிகளுக்கு போய்விட்டதுனால இவருக்கு வகி வரக்கூடாது, நுபித்துவம் நுபுவத்துவம் அவங்களுக்கு போயிடுச்சுங்கிற பொறாமையில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லீம்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களுக்கும் நல்லது வந்தா அவங்களுக்கு பிடிக்காது. காஃபிர்களையும் சேர்த்து சொல்கின்றான், காஃபிர்கள் என்ன என்றால் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்கள் காஃபிர்கள் நிறைய இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் இல்லாம ஒரு அனாதைக்கு போய் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தானே, அந்த நுபுவத் என்ற அந்த உயர்தரமான அந்த அந்தஸ்து நம்மளுக்குள்ள வந்திருக்கணும் என்று காஃபிர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள், பகிரங்கமாவே சொன்னாங்க. வலீத் இப்னு முகைரா, நஈ இப்னு மஸ்ஊத் தக்கபி, இந்த ரெண்டு பேருக்கு வந்துச்சுன்னா நாங்க ஏற்றிருப்போம். லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனி அலா ரஜுலிம் மினல் கரியத்தைன் அலீம், ஒருவர் தாயிஃபில் உள்ளவர், ஒருவர் வலீத் இப்னு முகைராங்கிறவர் மக்காவில் உள்ளவர், பெரும் செல்வம் படைத்த இந்த ரெண்டு பேருக்கு நபித்துவம் வந்திருந்தா கூட நம்ம ஏத்திருக்கலாமே, ஒரு அனாதைக்கு வந்திருக்குது அப்படின்னு காஃபிர்களுடைய பொறாம. ஆக யூதர்கள் நமக்கு நபித்துவம் வரலான்ட்டு பொறாம, காஃபிர்கள் வந்து நம்ம செல்வம் படைத்த அந்தஸ்துல உள்ளவங்களுக்கு வராம சாதாரணமானவர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டானே, வகியையும் கொடுத்துட்டான் நுபுவத்தையும் கொடுத்துட்டான், இன்னொரு கருத்து ஹிக்மத்தையும் கொடுத்துட்டான். மதிநுட்பமான பேச்சு பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வரவை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லி முகமுல் கிதாப வல் ஹிக்மத்தை,
கிதாபையும் கற்றுக் கொடுப்பார்கள். ஹிக்மத் என்பதற்கு ஹதீஸ் என்றும் பெயர். மதிநுட்பமான பேச்சு, யூகமாக பேசக்கூடியவர்கள். அவ்வளவு அழகான முறையில பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பேசினார்கள் என்றால் அது யாரும் விளங்காம இருக்காது. அவ்வளவு தெளிவான முறையில அவர்கள் பேசக்கூடியவர்கள். சஹாபிகளையும் அப்படி உருவாக்கினார்கள். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்கின்றான், அல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா, நபித்துவத்திற்கும் வஹீக்கும் இந்த ஹிக்மத்தான பேச்சுக்கும் வலி ஆகுறதற்கும் விலாயத் ஆகுறதுக்கும் அல்லாஹ் யார நாடுகிறானோ அதான் அவன் தேர்ந்தெடுப்பான், அவனுக்குரியது. அதற்கு காரணம் இருக்கணும்னு தேவையில்லை. செல்வாக்கு பெற்றவரோ குடும்பத்துல உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு இல்லை. சாதாரண ஆளையே எல்லாம் பெரிய ஆள் ஆக்கிடுவான். அவற்ற இருக்கக்கூடிய சில நற்பண்புகளாலும் ஆக்கலாம், அல்லது அல்லாஹால அவர் அவருக்கு மோசமானவரா இருந்து அதுக்கு பிறகு. இது வந்து நபிமார்களுக்கு அல்ல, வலிமார்களுக்கு அந்த மாதிரி ஆக்கியிருக்கான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர்கள் வழி தவறியவராக இருந்தவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய நாட்டத்தில் உள்ளவர்களை அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல மனதை மாற்றி நேர்வழியை கொடுத்து அவர்களை பெரும் சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறதை பார்க்கின்றோம். அப்ப காரணம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, அவன் தான் நாடியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் என்று அந்த ஆயத்தில் முடிக்கின்றான். வேறொரு சூராவினுடைய வசனத்தில் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்களா பங்கு வைக்கிறாங்க. நான் நஹ்னு நக்ஸிமூ மாயிஷத, நஹ்னு கஸம்னா பைனஹும் மாயிஷத, நான்ல பங்கு வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நமக்கு வரக்கூடிய அனைத்தையும் யாரு நம்மளுக்கு பங்கு வச்சு தர்றான்னா அல்லாஹ் தர்றோம். அனைத்தையும் நமக்கு பங்கு வச்சு தரக்கூடியது அல்லாஹ் தான். அதனால்தான் ரிலாபில் கலா, அல்லாஹ் தந்ததை பொருந்திக்கொள் என்று சொல்வார்கள். அப்ப இந்த நபித்துவத்திற்கும் வஹீக்கும் விலாயத்திற்கும் ஹிக்மத்தான மதிநுட்பமான அறிவாற்றலுக்கும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கு அவனுடைய இஷ்டம். அதில் யாரும் போய் என்ன செய்ய முடியாது, தலையடைய முடியாது. அவருக்கு ஏன் கொடுத்த, இவருக்கு ஏன் கொடுத்தன்னு அவரிடம் கேள்வி கேட்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்கின்றான். முசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய சிறு பிராயத்தில் அவர்களுடைய அரண்மனையில் தானே வளர்ந்தார்கள். அப்ப ஒரு தடவை குழந்தையை தூக்கி வச்சிருந்த ஒரே ஒரு தடவை தான் அவன் தூக்கினான். குழந்தையை தூக்கின உடனே முசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது ஃபிரௌனை அரைந்து விட்டார்கள். அந்த அடி குழந்தை அடி மாதிரி இல்லை. உடனே அவனுக்கு சுதாரிப்பு வந்துடுச்சு. எந்த குழந்தையை நாம அழிக்க வேண்டும் நினைச்சோமோ அந்த குழந்தையாக இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைச்சு, இந்த குழந்தை தான் அந்த குழந்தைன்னு சொன்ன உடனே ஆசியா அம்மா சொல்லாங்க, இல்லைங்க அப்படி இருக்காது, நம்ம வேணா ஒரு பரிசயித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல நெருப்பு கங்கையும் இன்னொரு பக்கத்துல பொன் ஆபரணங்கள் வைரங்கள் வைடூரியங்களையும் வைத்து குழந்தைய நாம விடுவோம் தூரத்துல வச்சு. இது விவரம் தெரிஞ்ச குழந்தையாக இருந்தா, தவளக்கூடிய வயது, ஏதோ ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு குழந்தையாக இருந்தா நெருப்பு எது பொன் ஆபரணங்கள் எதுன்னு தெரிஞ்சிடும். நெருப்பை தொட்டால் இயல்பான குழந்தைன்னு நம்ம வளர்த்துக்கிடலாம். பொன் ஆபரணங்களையும் நகைகளையும் தொட்டா இது வேற மாதிரியான குழந்தை, நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப நபிக்கு தெரியுது, முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போது நபி இல்லை என்றாலும் நபியாக வரக்கூடியவர்கள் தானே, அவர்களுக்கு தெரியுது. எனவே பொன் ஆபரணங்களையும் நகையையும் நோக்கி அவர்கள் நகர ஆரம்பித்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து திருப்பி விட்டாங்க. நெருப்பை பக்கம் திருப்பி விட்டு நெருப்பு கங்கை எடுத்து வாயில போட்டாங்க. அதனால அவர்களுக்கு வாயில நாக்கில் ஒரு புண் ஏற்பட்டு பேசும்பொழுது லேசான தடங்கள் இருந்தது. அவர்கள் நபியாக ஆகும் பொழுது, அதுக்குதான் சொல்ல வந்தேன், நபியாக ஆகும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, என்னை விட என் தம்பி நல்லா பேசுவாரு, அவர் நீ அனுப்புன்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்லா ரெண்டு பேரையுமே நான் நபியாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதே காலகட்டத்தில் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர்கள் மதியன் என்ற ஊரில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஹதீபுல் அம்பியா என்றே அவர்களுக்கு பேர். பேச்சாற்றல் மிக்க நபி. ஆனால் அல்லாஹ் யார கலீமுல்லாவாக தேர்ந்தெடுத்தான் என்றால், அதுக்கப்புறம் அவங்க ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரிங்கிற துவா அதுக்காண்டி தான் ஓதுறாங்க. அந்த
தடங்களை அல்லாஹ் நீக்கி விட்டான். யார தேர்ந்தெடுத்தாங்க? தடங்களாக பேசியிருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கலீமுல்லாஹ் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் எது பலஹீனமாக இருக்கிறதோ அதை பலமானதாகவும் நெருக்கமானதாகவும் ஆக்கிறது அவருடைய இஷ்டத்தில் உள்ளது என்பதை விளங்க வைக்கிறதுக்காக நான் இதை சொல்கின்றேன். ஹதீபுல் அம்பியான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, பேசுறதுக்கே தடங்களா இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா கலீமுல்லாவாக தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மிடத்தில் பலகீனமானது அல்லாஹ் அதையே பலமாக ஆகிடுவோம். நாம எதை பலமானது என்று நினைக்கின்றோமோ அல்லாஹ் அதை பலம் இல்லாததாக ஆக்கிடுவோம். இப்படி கொசு அற்பமானதற்கு உதாரணமாகவே நம்ம கொசுவை தான் சொல்கிறோம். ஹதீஸ் குதிசிலே வருகிறது, இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் எல்லாம் கொசுவின் ஒரு ரக்கைக்கு சமமானதாக கூட இல்லை. அப்படி இருந்திருந்தால் காஃபீர்களுக்கு நான் ஒரு மீட்டர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டேன். அதை விட அற்பமானதுதான் இது. அப்ப சொர்க்கத்தை இணைத்து பார்க்கும் பொழுது இது ரொம்ப அற்பமானதா நம்ம அங்க போன பிறகு தெரியும். அப்ப அல்லாவே குர்ஆன்ல சொல்லலாம், அவள் ஆஹிரத்து ஹைரும், அதுதான் ஹைர் என்று அல்லாவே சொல்றான். பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் நேரடியாக போய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் நமக்கு சொல்றாங்க அதுதான் சிறந்தது என்று. இப்ப நம்மளுக்கு விளங்கல்ல, நம்ம இதுவே நம்மளுக்கு என்ன செய்யுது சதம் என்று நான் நினைச்சுக்கிட்டு இதுதான் அழகானது என்று நாம நினைக்கிறோம். அங்கு போனதுக்கு அப்புறம் இங்க வாழ்ந்த வாழ்க்கையே எவ்வளவு நாள் வாழ்ந்தேன்டா, ஒரு நாளோ ரெண்டு நாளோன்னு தான் நம்ம சொல்லுவோம். எல்லாருமே அப்படி சொல்றதாக குர்ஆனே சொல்கிறது. அவ்வளவு அற்பமானதாக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது. அப்போ அந்த கொசு அற்பமான அந்த கொசுவை வைத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரியான நம்ரூத் உலகத்தை ஆண்ட அந்த அரசனை அவனுடைய நாசித்துவாரத்துக்குள்ள அந்த கொசுவை செலுத்தி மூளையில நெருடச் செய்து தலையில அடித்தம்னா அந்த நெருடல் குறையும். அடிவாங்கி அடிவாங்கியே கடைசியில செத்து போனான். எது அற்பமானதோ அது அவனுக்கு பலமானதாகிரும். யானை பிரம்மாண்டமான உருவம் என்று நாம் அதை பலமானதாக நினைக்கிறோம். வாரசர் அலைகும் பைரன் அபாபீல் சுரத்தில் ஃபீலில் அல்லாஹ் சொல்கின்றான், சின்ன பறவைகள் சுமக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லை வைத்து போட செய்து அந்த யானை படையை சவைக்கப்பட்ட வைக்கோலாக அல்லாஹ் மாத்திட்டான். நமக்கு பலமானது அல்லாஹ் அதை அற்பம் என்று காட்டுகின்றான். நமக்கு அற்பமானது அதையே அல்லாஹு தஆலா பலமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சௌர் குகையிலே இருக்கும் பொழுது கொடுவாளேந்திய எதிரிகள் குகையினுடைய வாசலில் நிற்கும் பொழுதே சிலந்தி வலை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சூரத்தில் அன்கபூத்திலே சொல்லுவான், இன்ன அஹ்வனல் புயூத்தி அன்கபூத் என்று சொல்லுவான். வீட்டிலேயே பலகீனமான வீடு எதுனா சிலந்தி வீடு தான். அந்த சிலந்தி வலையை வைத்து தான் கொடுவாளேந்திய எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினான் என்பதை பார்த்தோம். இதை எதற்கு நமக்கு சொல்கின்றோம் என்றால் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ தேர்ந்தெடுத்து அவர்களை காப்பாற்றுவது எப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். அவன் நாடிய விஷயம், அவன் எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். இதையா அவனுக்கு கொடுத்த, இதையா இவருக்கு கொடுத்த என்ற கேள்வி நமக்கு இருக்குமேயானால் அப்ப அல்லாஹு ஜல்லஷானோ தஆலா இங்க பணத்தை பத்தியோ வேற இதை பத்தியோ இங்க சொல்லல. குறிப்பாக நுபுவத்து வஹி அறிவாற்றல் இந்த மூணையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கின்றார். இப்ப நபிமார்கள் ஏற்கனவே மதி நுட்பமானவர்கள் தான். எல்லா நபிமார்களுமே அறிவாற்றல் மிக்கவர்கள் தான். அதுக்கு எத்தனையோ சான்றுகள் உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பத்ர யுத்தத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள் எத்தனை பேருன்னு தெரியல. ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க சஹாபிகள், பிடிச்சிட்டு அவனை அடிச்சு எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்கறாங்க. அவன் சொல்ல மாட்டேங்கிறான்.
Sallallahu alaihi wasallam kodarathai vittu veliyila vandhu paakranga enna nu kekranga illa oruthar pidipattirukkaru edhi padai ethana veru nu kekrom sollala nonna avara vidunga dauhu endru solli vittu avanai anboda alaichu avanude tholil meedhu kaiya pottu saaptiya pa appdi kekranga ah saaptan kranga enna saapta ottaga irathi saapta ethana ottaga arthinga ah naanga 100 ottaga arthom சரி போட்டோம் அப்ப 100 ஒட்டகம் அறுத்தா அவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு மதிநுட்பத்துக்கு ஒரு சின்ன சாட்சி. அதே மாதிரி 1000 பேர் வந்திருப்பாங்க, ஒரு ஒட்டகத்தை அவங்க அரபிகள் 10 பேர் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஃபத்ஹு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுல சண்டை நடக்க கூடாது, சண்டை நடக்காம மக்காவை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. 10,000 பேரோட வர்றாங்க, ரகசியமாக திடீர்னு வர்றாங்க. புறப்பட்டு வந்து அந்திய நேரம் ஆயிடுச்சு, மலைக்கு பின்னால தங்கி இருக்காங்க, மலைக்கு மேல இருக்காங்க. உணவுக்காக வேண்டி 10 பேருக்கு ஒரு அடுப்பு எரிக்க வேண்டும். இவங்க 10,000 பேர் வந்திருக்காங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் தனித்தனியே சமையண்டாங்க, தனி ஒலைய வைங்கண்டாங்க. மக்காவில இருந்து பார்த்தா மலை முழுக்க அடுப்பு எரியக்கூடியத பார்த்த உடனே ஒரு அடுப்புக்கு 10 பேருன்னு சொன்னா எத்தனை அடுப்பு இருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்க. அவர் மத்தியில ஒரு பீதி ஏற்பட்டுடுச்சு. யுத்தம் இல்லாமல் கைப்பற்றுறதுக்கு ரசூலுல்லாஹ் போட்ட திட்டம். அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா மதி நுட்பத்தையும் கொடுத்துறான். அந்த மதி நுட்பத்தை சஹாபிகளுக்கும் என்ன செய்யறாங்க, பெருமா அவங்க கற்றுக் கொடுக்கறாங்க, அதிலேயே அவங்க பயிற்றுவிக்கிறாங்க. ஆனா மதீனத்துல் இல்மி வாலியின் பாபுகா என்று சொல்லுவாங்க, நான் கல்வியின் பட்டணம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைவாசல் என்று சொல்லுவாங்க. அதுல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் செய்வாங்க, கெட்டிக்காரத்தனமாக பேசுவார்கள், அவ்வளவு அறிவாற்றல். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய அறைக்குள்ள நுழைந்து அலி ரலியல்லாஹு தஆலா வாசல்ல நிக்க வைத்து விட்டு கதவை சாத்தும் பொழுது யாரையும் உள்ள விட வேண்டாம்ட்டாங்க. ரசூலுல்லா மட்டும்தான் அங்க அறைக்குள்ள இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வெளியில காவலுக்கு நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாவை சந்திக்க வருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லா வந்து பாக்கிறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு போயிட்டாங்க. மீண்டும் வருகிறார்கள், அப்பமும் தாளிடப்பட்டுதான் இருக்கு, அனுமதி இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லா சொல்லியிருக்காங்கல்ல, சொல்ல சொன்னதை அவங்க சொல்றாங்க. மூன்றாவது முறையும் வர்றாங்க, அப்பளும் சொல்லிட்டு உள்ள யார் இருக்கான்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை சாத்திட்டு யாரையும் விட வேண்டாம்னு சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. இப்ப உள்ள யார் இருக்கான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உள்ள மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க, 360 மலக்குமார்கள் இருக்காங்கன்னு அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அலி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரை சொல்லலாம் இந்த மாதிரி வந்தேன், நீங்க மலக்குமாரோட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் 360 மலக்குமாரோட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம், எப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பேச்சு சத்தம், ஒவ்வொருவருடைய பேச்சு சத்தம் எனக்கு தனித்தனியே தெரியுது, அதை வைத்து நான் கணக்கிட்டுட்டேன். அதாவது நம்ம 10 பேரை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, குரலை வச்சு அடையாளம் பிரிக்க முடியாது. 360 பேருடைய சப்தத்தையும் வைத்து 360 பேர் வந்திருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னோம். இது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அந்த அல்லாஹ் அந்த அறிவாற்றலை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஏன் அவரு கொடுத்த இவரு கொடுக்கல அப்படிங்கறது இல்ல. அலி ரலியல்லாஹு தஆலா மடக்கிறதுக்கு யூதர்கள் எத்தனையோ கேள்வியை கேட்பாங்க, இவர் எப்படியாவது பதில் தெரியாம இவரை சிக்க வைக்கணும் என்று உடனே உடனே பதில் சொல்லிடுறாங்க. சூரத்துல் காஃபில் வரும், சலாசமியாத்தும் வசனியின ஆமா, 300 வருடங்கள் குகைவாசிகள் தங்கினார்கள், இன்னும் 9 வருடங்கள் அப்படின்னு அந்த ஆயத்துல வருது. அப்ப அவங்க யூதர்கள் கேட்டாங்க, அவங்க உண்மையிலே இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, அல்லாஹ்வுக்கே சந்தேகமா, 300 வருடம் இன்னும் 9 வருடம்னு வருது. ஏன் அப்ப 309 வருடம்னு சொல்லணும் அல்லது 300 வருடம்னு சொல்லணும்? 300 வருடம் தூங்கினார்கள், இன்னும் 9 வருடம்னு ஏன் சொல்லணும்?
உடனே ரசூலுடைய சபையில நடக்கிறது. அதனால இது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் முன்னால நடந்ததெல்லாம் ஹதீஸ் ஆயிரும். அலி ரலியல்லாஹு தஆலாவோ பதில் சொல்ல சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவோ சொன்னார்கள், 300 வருடம் என்பது சூரிய கணக்கு, 309 வருடம் என்பது சந்திர கணக்கு. அந்த உடனே பதில் சொல்றாங்க. அந்த ஆற்றல் உள்ளவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இவர்களை எப்படியாவது மடக்க வைக்கணும், யோசிச்சு ரொம்ப நேரமா பதில் சொல்ற மாதிரி இவரை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு எத்தனையோ கேள்வி இருக்கு. கணக்கு வசியமான சில கேள்விகள்லாம் இருக்கு, அது நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரிலாம் உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு, பாக பிரிவினை விஷயங்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு. அது சொன்னாலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காண்டி நான் அதை தேர்ந்தெடுக்கல. அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, முட்டையிடக்கூடியது உயிரினம் எது, குட்டி போடக்கூடிய உயிரினம் எது, இது ஒரு நாள்ல சொல்லி முடியுமா? அப்ப இவரை சிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி கேக்குறாங்க. அதுலயும் அலி ரலியல்லாஹு தஆலா உடனே சொன்னார்கள், காது உள்ளடங்கி இருப்பதெல்லாம் முட்டையிடக்கூடியது, காது வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் குட்டி போட்டு பால் இடக்கூடியது என்று அந்த கேள்வி கேட்ட உடனேயே பதில் சொல்லக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்ப இந்த ஹிக்மத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் யாரை நாடினானோ அது அவனுடைய இஷ்டம். உருவத்தையோ அழகையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருத்தவர்கள், உதடு தடித்தவர்கள், அடிமையாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைச்சது. நம்ம அதான் சொல்றது சாதாரணமான வேலை என்று நினைக்கின்றோம். அதான் சொல்லக்கூடிய அந்த பதவி இருக்குது அல்லவா, அது உயர்ந்த பதவி. இமாமுக்கு என்ன அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதான் சொல்றவர்களுக்கும் இருக்கிறது. மறுமை நாளில் 40 வருடம் யாரு அந்த பணியில இருக்கிறார்களோ அவருடைய கழுத்து அலங்காரமான முறையில் உயரமா இருக்கும். ரொம்ப உயரமா இருந்தாலும் விஹாரமா இருக்கும் அல்லவா, அலங்காரமாக அழகான முறையிலே அவர்கள் தனித்து தெரிவார்கள் என்று ஹதீஸில் நாம பார்க்கிறோம். அந்த பதவியை, அதுவும் பத்து மக்காவிலே காபத்துலையா, எந்த அடிமையை தரையில போட்டு இழுத்து முதுகுல தூக்கி கள்ளத்தைக்கு வச்சார்களோ அதே கல்லால் கட்டப்பட்ட காபா அல்லாவின் உச்சத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஏற்றி அழகு பார்த்தா. அப்ப யாரை அல்லாஹு தஆலா சிறப்பிக்கணும் நினைத்தானோ அவர்களை சிறப்பிப்பதற்கு அல்லாஹு தஆலாவுடைய வல்லாஹு யஹ்தஸு பிரஹ்மத்தி மையஷா, தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவன் யாரை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவனுடைய இஷ்டம், அவனுடைய உரிமை என்று அல்லாஹு ஜல்லஷானா தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்லஷானா தஆலா கூறுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் கல்வியின் பட்டணம், அலி அதனுடைய தலைவாசல் என்று சொன்னதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் போய் அலி ரலி அவர்களை டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மனித உருவில் ஒரு சஹாபி மாதிரி போய் அலி ரலி அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் கீழும் பார்த்து விட்டு வலமும் இடமும் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஒன்று நீங்க ஜிப்ரீலா இருக்கணும் அல்லது நான் ஜிப்ரீலா இருக்கணும். நான் ஜிப்ரீல் இல்லை அது தெரியும், எனவே நீங்க தான் ஜிப்ரீல் என்றாங்களாம். அந்த அளவுக்கு அறிவாற்றல் உள்ளவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இப்ப இது அல்லாஹ் நாடியவர்கள் கொடுக்கிறாங்க. இது பரம்பரை பரம்பரையா தாபியன்கள் தபா தாபியன்கள் வரைக்கும் இந்த ஹிக்மத் தொடருது. மதி நுட்பமான பேச்சு. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் முன்னால போறாங்க, வழிகாட்டி அதற்கு முன்னால போறாங்க, இவங்க பாதுகாப்பாக பின்னால வந்துகிட்டு இருக்கிறாங்க. இடவெளியில மக்காவினுடைய வியாபார கூட்டம் கிராஸ் பண்ணுது. அப்ப அபூபக்கரை அவர்கள் பாக்குறாங்க, முன்னால போறது யாருன்னு பாக்கல. அபூபக்கர்ட்ட கேக்குறாங்க, முன்னால போறது யாரு? அவர் எனது வழிகாட்டி. அரபு உலகத்துல பாலைவனத்துல வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளை கூட்டு போவாங்க, அந்த வழிகாட்டி என்று அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் என்ற நேர்வழியை காட்டக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் அவங்களுக்கு சொல்றோம். இப்படி ஹிக்மத்தாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், அந்த ஹிக்மத்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் வருது. அல்லாஹு தஆலா அதை கொடுக்கின்றான். எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம். உன்னை ஃபஜர் பயான்ல கூட யாசர் அஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம சொன்னோம். சிறு வயதுல
ஒரு பெரியவரோடு சில வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்ப நீதிபதிக்கு வழக்கு விசாரத்துக்கு முந்தையே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் யூகிக்கிறாரு இந்த சின்ன வயசுக்கு இவர் மேலதான் குற்றம் இருக்கும், இந்த பெரிய ஆள் மேல குற்றம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆளை கொண்டு போய் குற்றவாளி கூட்டுல உண்டு நிப்பாட்டிட்டியான்னு இயாசு ராமத்துல கிட்ட கேட்டோன்னு இயாசு ராமத்துல சொன்னாங்க, சத்தியம் அதை விட பெரியது அப்படின்னாங்க. அப்ப நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குற அப்படின்னாங்க. உடனே இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சொல்றேன், இது பொய்யான்னாங்களாம். இப்படி நீதிபதியை மடக்கினார்கள் என்பதை அந்த இயாசு ராமத்துல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே மாதிரி உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் உதைபத்துல் யமான் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய காப்பாளர், யார் யார் முனாஃபிக் என்று அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ரகசிய விஷயங்களையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அந்த முனாஃபிக்களுடைய பட்டியலில் நான் இருக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வை பயந்துருக்காங்கன்னு தெரியுது. அப்ப அபூ உதைபா இல்லைன்ட்டாங்க. என்னுடைய அமைச்சரவையில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதாவது நய முனாஃபிக்னா இஸ்லாத்தை மறைச்சிட்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்திக்கிட்டு உள்ள குஃப்ரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மாத்திரம் முனாஃபிக் இல்ல. நயவஞ்சகத்தனம்ங்கிறது பல வகையில் இருக்கு. பொய் இதா ஹத்தத கதித, பொய் சொன்னாலும் கூட நயவஞ்சகம் இருக்கு. இதா ஹத்தத கதித வைதுபின ஹான, பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வார்கள். வைதா வாய்தா ஹலப, வாக்களித்தா மாறு செய்வாங்க. இதெல்லாம் நயவஞ்சகத்தினுடைய அடையாளம், அது ஒரிஜினல் அடையாளம். இது வந்து நயவஞ்சகத்தினுடைய உபரியான அடையாளங்கள். இதெல்லாம் இருந்தா நம்மள்ட்ட நயவஞ்சகத்தனம் நிஃபாக்குத்தனம் நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்கின்றார்கள், இல்லைன்னு சொல்றாங்க. அமைச்சரவையில் இருக்கிறார்களா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அது யாரு? அதை நான் சொல்ல மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமானிதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக. மறுநாள் யார் அந்த ரெண்டு பேரோ, அந்த ரெண்டு பேரை உமர் அலி அதா பதைய விட்டு தூக்கிட்டாங்க. அவர் சொல்லல, உதைபத்துல் யமான் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அந்த ரெண்டு பேரை உமர் அலி அல்லா தாலா பதைய விட்டு நீக்கிட்டாங்க. உதைபத்துல் யமான் உமர் அலி அல்லா தாலான்னு கேட்டாங்க, எப்படி அப்படின்னாங்க. உதைபத்துல் யமானுடைய ரப்பு எனக்கு அறிவித்து தந்தாங்க. அப்போ சஹாபிகள், அப்ப இந்த மாதிரியான மதிநுட்பத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அம்மாதிரி லுக்மான் உல் ஹக்கீம், குர்ஆன்ல சூரத்துல் லுக்மான் என்றே ஒரு தனி சூரா இருக்குது. இவர்களும் அடிமையாக இருந்தவர்கள், கருத்தவர்கள், புறத்தோற்றம் பொலிவு இல்லாதவர்கள் தான். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய பெயரை வைத்தே ஒரு சூறாவை இழக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்காங்க. இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், ஏன் அழகானவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா அது அவனுடைய இஷ்டம். அதத்தான் அவ்வளவு பெரிய ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய எஜமான் வந்து ஒரு ஆட்டை அறுத்து அதை துப்புரவு செஞ்சு கொடுக்கும்போது அதை சிறந்த பகுதியை எடுத்துட்டு வந்தாங்களாம், இதயத்தையும் நாக்கையும் கொண்டு போய் கொடுத்தாங்களாம். வேறொரு நாள்ல அதுல கெட்ட பகுதியை எடுத்துட்டு வாங்கினாங்களாம், அப்பவும் அதே இதயத்தையும் அதே நாவையும் கொண்டு கொடுத்தார்கள். என்ன ரெண்டுக்கும் ஒன்னா கொண்டு தருவீங்கள? இந்த ரெண்டு தான் சிறந்ததுன்னா அது எல்லாமே சிறந்ததாக ஆகிவிடும். இந்த ரெண்டும் கெட்டு விட்டால் எல்லாமே கெட்டுவிடும். மனிதனுக்கு உதாரணமாக அவர்கள் காட்டினார்கள் சொன்னார். அப்ப அவருடைய அவர் முதல்ல ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆடு மேய்க்கும்போது பழக்கத்தில் உள்ளவர் பின்னால அவர் பிறந்து சிறந்து பெரிய விலாயத்துடைய தன்மையை அடைந்து மக்கள் எல்லாம் அவர்களை அறிமுகமாகி உச்ச நிலையை தொடும்போது அந்த பழைய ஆடு மேய்க்கிறவர் வந்து சந்திக்கிறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க,
எப்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு தந்தான் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க என்னிடத்தில் ஒரு மூன்று குணம் இருந்தது. ஒன்று உண்மை. மூணு விஷயம் சொல்றாங்க. அந்த உண்மைங்கிறத பத்தி முதல்ல சொல்லுவோம். உண்மை என்றால் பேசுறதுதான் உண்மைன்னு இல்லை. நீங்க அல்லாஹ்வை தொழுறீங்க, அதுல உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு கணவனா இருக்கீங்க, அதுல உண்மையா இருக்கணும். பிள்ளைக்கு தகப்பனா இருக்கீங்க. இந்த அடுத்த விஷயம் அதோட சேர்ந்ததுதான், அதாவது அமானிதம். இந்த அமானிதமும் அதே மாதிரிதான், பிள்ளைகள் மனைவி நமது அமானிதம். நாம எதை பொறுப்பேற்றிருக்கிறோமோ அது நம்மளுடைய அமானிதம், அதை கரெக்டா நிறைவேற்றணும். ஒரு ஸ்கூலுக்கு நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்கனால எந்த லட்சியத்திற்காக வேண்டி அந்த ஸ்கூல் நடத்தப்படுதோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக உங்களுடைய உழைப்பு இருக்கணும். அப்படி இருந்தா அதை அல்லாஹ் மேல கொண்டு போயிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். அப்ப உண்மை, அமானிதம், தேவையில்லாததை விடுதல், இந்த மூன்றும் எண்ணத்துல எப்போதும் இருந்தது என்று அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒன்றுமே இல்லாமல் கூட அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை மாத்துவான். இதுதான் நாங்க சொல்ல வர்றது. இப்ப இவங்கள்ட்ட அந்த மூணு இருந்தது, எனக்கு அல்லாஹ் தஆலா இதை தந்தான்னு சொல்றாங்க. ஹபீபுல் அஜமி என்ற ஒருவர் இருந்தார், வட்டி தொழில் தான் அவர். இன்று அவர் வலிமார்களுடைய பட்டியலில் இருக்காங்க. ஹபீபுல் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லணும். வட்டி வாங்குற தொழில் தான் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தார், வேற எந்த இதுவும் கிடையாது. அவர் தெருவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது வாலிபர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க பையங்க பேசினாங்க, ஹபீபுல் அஜமி வர்றாரு, அவருடைய தூசி நம்மளுக்கு மேல பட்டுச்சா நாம பாவி ஆயிரும், ஓடுங்கடான்னாங்களாம். இந்த வார்த்தை அவருக்கு சுட்டுடுச்சு. நேர ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழக்கூடிய காலம். அப்ப இவங்க தபா தாபியங்கள்ல வருகின்றார்கள். உடனே ஒரு மனசுல வேதனைப்பட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள போய் பார்த்து அங்கேயே அவங்க இருந்து தௌபா செய்து அங்கேயே அவர்களிடமே பாடம் படிச்சு வெகுநாள் கழிச்சு மறுபடி வர்றாங்க. இப்ப பல காலம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இவர் காசு கொடுத்தவர் இவரை பார்த்த உடனே ஓடுறார். உடனே இவர் பின்னால ஓடுறார், நான் உனக்கு தந்ததை ஹலால் ஆக்கிவிட்டேன், நான் உனக்கு தந்ததை ஹலால் ஆக்கிவிட்டேன் என்று ஓடுறாரு. இப்ப அடுத்த ஜெனரேஷனுடைய பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் பேசினாங்க, நமது தூசி அவர் மேலப்பட்டா நாம பாவியாகி விடுவோம், எனவே அவருக்கு வழிவிடுங்கள். நாங்களாம் அல்லாஹு தஆலா ஒரு ஆளை எப்படி மாத்திடுறோம் பாருங்க. இதே மாதிரிதான் ஃபுதைல் இப்னு உய்யால், திருடர் தான், திருடுவதற்காக மதில் மேல் காலை ஏலி போட்டாரு. உள்ள ஒரு ஆள் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். அந்த ஆயத்து அல்லம் இன்னல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலுபுஹும், இன்னும் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு உனக்கு நேரம் வரலையா என்ற வசனம். உடனே இவருக்கு மனசுல ஒரு திடுக்கம் வந்தது. உடனே மனசுல பயந்தேன், இவ்வளவு காலத்தையும் நம்ம இப்படி ஓட்டிட்டோமேன்னு சொல்லி ஒரு யாத்திரிகர்கள் தங்கக்கூடிய சத்திரத்துல போய் இவர் தங்குறாரு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் அங்க இருக்குது. அப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், நானும் உங்களோட ஹஜ்ஜுக்கு வரவா, வாங்க. ஏன்னா உள்ளூர்காரர்கள் யாராவது ஒரு ஆள் இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் துணிவாக இருக்கும். ஏனென்றால் இங்க ஃபுதைல் இப்னு உய்யால் ஒரு கொள்ளை கூட்டவன் இருக்கின்றான், அவனை விட்டு பாதுகாக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆள் எங்களுக்கு தேவைன்ட்டு அவர்கிட்டயே சொல்றாங்க. அதே ஃபுதைல் இப்னு உய்யால் மக்காவுக்கும் இமாமாக மாறினார்கள், மதீனாவுக்கும் இமாமுல் ஹரமேன் என்று பெயர் அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு அவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான் என்பதற்காக உதாரணம் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்ப இந்த ஹிக்மத் சஹாபிகளிடம் தொடர்ந்து இருந்தது, மதிநுட்பமாக பேசுறது,
அறிவார்ந்த முறையில பேசுறது. ஏற்கனவே அபூபக்கர் பாக்கில்லானியை பத்தி நம்ம பேசணும். ஒரு தூது குழுவாக வெளிநாட்டுக்கு செல்லும்பொழுது அரசர் தனக்கு சாஸ்தாங்கம் செய்யணும்னு சொன்னார். இவர் முடியாதுன்றாரு. தூதர்களை ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தாழ்ந்த வழியில அவர் குறிஞ்சுகிட்டே வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சாரு. அந்த அபூபக்கர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அபூபக்கர் பாக்கல் என்ன செஞ்சாருன்னா பின்பக்கமா குறிஞ்சுகிட்டே போனார். அரசரை இதை விட அவமானத்தை படுத்த முடியாது. அரசருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஏற்கனவே பாதிரிமார்கள்லாம் அங்க நிக்கிறாங்க. அவர்களை வச்சு இவரை மடக்கணும்னு சொன்ன உடனே இவர் வேகமா அபூபக்கர் பாக்கலான் இந்த பாஜியராட்ட போய் என்ன மறைவு மக்கள்லாம் சௌரியமா இருக்கீங்களா இருக்காங்களான்னு கேட்டாராம். உடனே அரசர் சொன்னாரு, உங்களை அறிவாளின்னு நினைச்சேன், பாதிரியார்கிட்ட போய் நீங்க மறைவு மக்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே, பாதிரியார்கள் வந்து திருமணம் முடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதைத்தான் இவர் எதிர்பார்த்தாரு. சாதாரண பாதிரியாருக்கு மறைவு மக்கள்னு கிடையாதுங்கிற ஈசாவ தேவகுமார் சொல்ற அல்லாவுக்கு மறைய மக்கள் இருக்குதுன்னு சொல்லி மடக்கிட்டார். அப்படி ஒரு மதிநுட்பமான பேச்சை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் ஜல்லசானவத்தால சிலருக்குத்தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஜுபைர் அலியல்லாஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்கிறார். அரசியல் விஷயமாக அநியாயமான கொலைதான். நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நுழையல. எனவே அவர்கள் இறுதியாக தொழுவதற்காக அனுமதி கேட்டு தொழுவும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யறாரு, அவர் கிபிலா விட்டு திசையை திருப்புங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போதே அவரை திருப்பப்பட்டது. நம்ம வேற கிபிலாவை பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காருன்னா அப்ப கொலை செய்ததுக்கு ஒரு காரணம், கிபிலாவை மாத்தி தொழுகிறாரு அதனால நான் அவரை வெட்டினேன்னு சொல்லி இவர் எழுதுவார். அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜூல்லா, எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற திருவசனத்தை ஓதுறார். ஹஜ்ஜாஜ் இப்னுக்கு அதிர்ச்சியா போச்சு. ஏன்னா நிர்பந்தமா தானே அவர் திருப்பப்படுறாரு. அதுவும் இல்லாம குர்ஆன் வசனம் என்ன, எங்கு திரும்பினாலும் அல்லாஹுடைய முகம் அங்கே இருக்குதுன்னு அந்த வசனம் சொல்கிறது. ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜூல்லா. உடனே அவர் என்ன செய்யறாரு, அவன் முகம் குப்பற கீழே தள்ளுங்கிறார். முகம் குப்பற பூமியில தள்ளப்பட்ட பொழுது அப்பொழுதும் அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஃரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா, மண்ணிலிருந்தே படைக்கப்பட்டான், மண்ணிலிருந்தே மீண்டும் படைக்கப்படுவான், மண்ணிலிருந்தே மீண்டும் எழுப்பப்படுவான் என்ற திருவசனத்தை ஓதணும்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வாயடைத்து போனான். அந்த அளவுக்கு அதே மாதிரிதான் முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்பவர் இந்த ஆற்றலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். இதுதான் ஹிக்மத் என்பது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் ஹிக்மத்தை கொடுப்பா. அப்ப இதன் மீதுதான் அவங்க பொறாமப்படுறாங்க, முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போலியான இயேசு வரல, போலியான ராமர் வரல, ஆனா போலியான நபி 30க்கு மேற்பட்டவங்க வந்திருக்காங்க. ஏனென்றால் பொறாம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கணும் என்று. முசைலமத்துல் கஸ்ஸாப் என்பவன் இருந்தான். அவனுக்கு கஸ்ஸாப்னு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியில தான் அவன் கொல்லப்பட்டான். இப்ப ரசூலுக்கு அவன் கடிதம் எழுதினான். என்ன எழுதினான், பூமியை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிடுவோம், கிராமங்களுக்கு நீங்க நபியா இருங்க, சிட்டிகளுக்கு நான் நபியா இருக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதணும். பேரம் பேசுறான் அவர்கள். அவனுக்கு கடிதம் எழுதார்கள், வானம் பூமியும் அல்லாவுக்கு சொந்தம், அல்லாஹ் யார நாடுறானோ அவர்களுக்கு தான் நபித்துவத்தை கொடுக்கறான்னு சொல்லி பதில் எழுதினாங்க. அது வேற சப்ஜெக்ட். முஸ்லிம்களுக்கு அசாப் வந்து இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். உமர் அலியல்லா தன்னுடைய மகனுக்கு அப்துல்லாஹி பின் உமர் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்தித்தவுடன் முஸைலமத்துக்கு அசாப் சொன்னா, நேற்று கூட எனக்கு வகி வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு கேட்டான். அல்ஃபீலும் அல்ஃபீலு ஒமாதராக்கம் அல்ஃபீல், யானையை பற்றி. அது ஒண்ணும் இல்லை, யானைக்கு ஒரு தும்பிக்கை இருக்கும், ஒரு வால் இருக்கும், நாலு கால் இருக்கும், இதுல என்ன தத்துவம் இருக்கு, என்ன சொல்ல வர்றாங்க, அது நேரம் பார்த்தாலே தெரியுது. அதாவது அந்த அலம் தர கை ஃபீல் அல்காரியத்தும் அல்காரியான்னு வருது இல்ல, அது மாதிரியாக ஒரு ஜோடனை செய்து கொண்டு வந்தோம். அப்ப அப்துல்லா இபன் உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, நீ பொய்யன் என்பது எனக்கு தெரியும் என்பது உனக்கு தெரியும்,
ஒண்ணுமே பேசல போயிட்டான். இப்படி ஹிக்மத்தாக பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் ஜல்லசானா தாலா அது ஒரு விதமான கிஃப்ட், அதை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். அப்போ முஸ்லிம்களும் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மதிநுட்பமான பேச்சு, இந்த ஆற்றல், இதன் மீது அவங்க பொறாமப்படுறாங்க. அது நான் நாடியவனு கொடுப்பேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு ஒரு கடை கிடக்கிறாரு, கடந்து குடிச்சிட்டு தான் கிடக்கிறாரு, மயக்கத்துல போதையில அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்காரு. சிறு சக்தி ரஹமத்துல்லாஹி அவங்க ரொம்ப பிரபலியமானவர்கள், அவர்கள் அந்த வழியா போறாங்க. மக்களுக்கெல்லாம் அவர் சிறந்த ஹதீஸ்களை வல்லுநர், சூஃபி, ஞானி என்று தெரியும். அவர் போய்கிட்டு இருக்கும்போது பாங்காரு குடிச்சிட்டு போதையில கிடக்கிறாரு, ஆனா சொல்றது அல்லா அல்லான்னு சொல்றாத பரிசுத்தமான வார்த்தையை துர்நாற்றமான வாயிலிருந்து வருத என்று ஒரு தண்ணீரை பிடிச்சு அவருடைய வாயை கழுவிட்டார். அப்ப அவர் போதை தெளிஞ்ச உடனே மக்கள் சொன்னாங்க, இமாம் சிறு சக்தி வந்து உன் வாயை கழுவுனாங்கப்பா அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. இவ்வளவு இமாமுக்கு முன்னால நாம இப்படி கடந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு மன நோகனை ஆயிடுச்சு. அல்ல இடத்துல தௌபா செய்து அவர் என்ன செய்யறாரு, அழுது மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அவருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், அவர் வந்து நம்ம வாயை கழுவிருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்பட்டுச்சு. இமாம் சிறு சக்தி அவர்கள் இரவுல தூங்கி கொண்டிருந்தாங்க, அவர்களுக்கு ஒரு சப்தம் கேட்டது, நீ அவருடைய வாயை கழுவினாய், நான் அவருடைய கல்வியை கழுவிட்டேன்னு ஒரு சப்தம் கேட்டேன். உடனே மஸ்ஜிதுக்கு போறாங்க. மஸ்ஜிதுக்கு போனா அவர் சஜதாவில் இருக்கார், தஹஜ்ஜத் நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில். இவருக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு குடிகாரர் தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுதுகிட்டு இருக்காரன்னு சொல்லி அவர் இவங்களும் தொழுதுட்டு அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காண்டி பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க பேசுறாங்க, எப்படி உனக்கு எப்படி ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்ட உடனே அவர் கேட்டாராம், ஏன் உங்களுக்கு அறிவிக்கல, அறிவிப்பு குரல் கேட்கலையா? இவங்களுக்கு அறிவிப்பு குரல் கேட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. அல்லாஹ்வுத்தான இதைத்தான் நாடியவர்களை அல்லாஹ்வுத்தால உயர்த்திடுவான், நாடியவர்களை கொடுப்பான். இது யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, அவனுடைய விஷயத்துல போய் தலையிட முடியாது. ஏன் அவனுக்கு கொடுத்த, ஏன் இவனுக்கு கொடுத்த, இதுதான். அப்போ விதியின் மீதும் கலாக்கதிரின் மீதும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் மீதும் நாம எதிர்ப்பு குரல் கேட்ட மாதிரி வலிமார்களும் பெரிய பெரிய தவக்குலின் உச்சத்தில் உள்ளவர்களும் தலைவலி வந்தாலோ இது வந்தாலோ அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க. நம்மளுடைய ஈமானுக்கு நாம சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். அவங்க அல்லாஹ் நோயை தந்தா உடனே மருந்து சாப்பிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா அப்படின்னு அவங்க பொருந்திக்கிடுவாங்க, அவங்களுக்கு சரியா போயிடும். அது அவங்களுடைய ஈமானுடைய உச்சம். இப்படி சாதாரணமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால இப்படிப்பட்ட ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் சின்ன கனவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழம் பங்கு வைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹுவுக்கு ஒரு பழம் கொடுக்கறாங்க. ரொம்ப சுவையான ஒரு பழமா இருந்தது, இன்னொரு பழம் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனசு இருந்தது. மறுநாள் ஃபஜருக்கு தொழுவ போறாங்க, அங்க ஒரு பேர்த்தம்பழம் வந்திருந்துக்கு, உமர் அலியாத்தலானு பங்கு வைக்கிறாங்க. இப்போ அலியாத்தலானுக்கு ஒரு பழம் கொடுத்தாங்க. நைட்ல சாப்பிட்டாங்களா அந்த பழத்தினுடைய சுவை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான சுவையா இருக்கு. இப்போ அலியாத்தலானு கேட்டாங்க, இன்னொரு பழம் தாங்க, உமர் அலியா தான் சொன்னாங்க, ரசூல்லா அவனுக்கு ஒண்ணுதான தந்தாங்க. இவங்க கனவுல கண்டத உமர் அலியல்லா தலாவுக்கு அது தெரிஞ்சிருக்கின்றால் இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களை வெளிச்சமாக்கிறான். அல்லாஹ் 100 சமாவாத்தி உள்ள வானம் பூமியினுடைய ஒளியாக இருக்கின்றார்.
மெம்பர்ல நின்னுகிட்டு எங்கேயோ படை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளபதியின் பேர் பட்ட பெயர் சாரியா. அந்த சாரியாவை பார்த்து சாரியா அல் ஜபல் மலைய கவனிங்கிறாங்க. அது இங்க ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து அவங்க சொல்றாங்க, சஹாபியெல்லாம் கேட்டாங்க என்ன அப்படின்னு, இல்ல அவரு மலைக்கு பின்னால எதிரிகள் சூழ வந்தாங்க, நான் எச்சரித்தேன்னாங்க. அந்த படை வெற்றியோட திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த தளபதி சொன்னார், உமர் ரலி அல்லா தாலாவுடைய சப்தம் மட்டும் எனக்கு கேட்கல என்றா எதிரிகள் எங்களை சுத்தி உழைச்சிருப்பாங்க, வெற்றி அடைகிறது சிரமமாயிருந்திருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால், அப்ப வானம் பூமியினுடைய ஒளியாக அல்லாஹ் இருக்கின்றான். சப்தத்தை அல்லாஹ்தான் பேச வைக்கக்கூடியவன், அல்லாஹ்தான் கேட்க வைக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் யாருக்கு எப்படி கேட்க வைக்கிறான் அப்படிங்கறது அங்க தெரியுது. மண்ணுக்கு கீழே உள்ளதையும் ரசூலுல்லா பார்த்தார்கள் அல்லவா, அது மாதிரி. காலத்திலையும் இந்த மாதிரி ஹிக்மத்தான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு இரண்டை மட்டும் சொல்லி நான் நிறைய செய்கின்றேன். அந்த காலத்துல குரான் படைக்கப்பட்டதா படைக்கப்படாதாங்கிறதுல தான் பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அதனால நிறைய இமாம்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. இப்ப இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த மூத்த ஜிதாக்காரங்களோட விவாதத்துக்கு போறாங்க. விவாதத்துக்கு போகும்போது அப்ப அவங்க குரான் படைக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பொருளை படைக்கிறதா இருந்தா என்ன சொல்லுவான்னு சொல்லி இமாம் ஷாஃபி இமாம் கேக்குறாங்க. இன்னமா அம்ருஹு இத அராத செய்யன யகூலுஹு குன், குன் என்றால் ஆகு என்று அர்த்தம். இப்படி ஆகு அப்படி ஆகுனா ஆகிடும். அப்ப அல்லாஹ் அப்படிதான் படைக்கிறான். அல்லாஹ் குரான்ல யாசின் இல்லையா, அது வருதா இல்லையா? அப்ப குன் என்று அல்லாஹ் சொல்லுவான், அது படைக்கப்பட்டிருக்கும். அப்ப இவங்க சொல்றாங்க, குன் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அந்த வார்த்தை படைக்கப்பட்டதான்னு கேக்குறாங்க. இவங்க அவங்களுடைய வாதப்படி குன் என்ற வார்த்தையும் படைக்கப்பட்டதுதான். அப்ப இவங்க திருப்பி மடக்கிறாங்க, ஒரு படைக்கப்பட்ட ஒன்று இன்னொன்றை படைக்குதுன்னா அது திருக்கு. அல்லாஹ் தான் படைச்சான்னா வேற, படைக்கப்பட்ட வார்த்தை குன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். கலாம் படைக்கப்பட்டதுன்னா படைக்கப்பட்ட வார்த்தை இன்னொன்றை படைக்குது என்று அந்த வாதத்தை என்ன செஞ்சாங்க, மடக்கினதாக பார்க்கலாம். அதே மாதிரி அஹமத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஷியாக்களோடு விவாதம் செய்யும் பொழுது செருப்பு ஒரு பையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க, ஏன் செருப்பு இங்க வரைக்கும் கொண்டு வர்றீங்க, இல்ல ஒரு ஹதீஸ் படிச்சேன், அந்த ஹதீஸ்ல ஷியாக்கள் எல்லாம் திருடர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷியாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துலதான் ஷியாக்கள் இல்லையே, விவாதம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத ஷியாக்கள் இப்ப ஏன் வந்தீங்க என்று அவர்களை மடக்க. இப்படி நிறைய மதி நுட்பமான பேச்சுக்கள் இருக்கிறது. இதை அல்லாஹ் ஜல்ல ஷானத்தாரா, அந்த ஃபதுல் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனு கொடுப்பான், அது அவனுடைய பிரியத்தில் உள்ளது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானத்தாரா இந்த வசனத்தில் கொடுக்கிறான். அப்ப முஸ்லீம்களின் மீது காஃபிர்களும் வேதக்காரர்களும் பொறாமப்படுறாங்க, நமக்கு நல்லது கிடைக்கதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மறுஅமரில் 106வது வசனத்தை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நற்தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹில் ஜாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.